அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் செம்மையாக காற்றடிச்சிட்டு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, காற்று காற்றோடு சேர்ந்து மழையும் நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்கு, சேரு எல்லாமே பறந்து போய் விழுந்துருச்சு, அந்தளவுக்கு செம்ம காற்று. பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு, பாருங்கள் மரம்லாம் நல்லா ஆடிட்டுருக்கு. நான் வந்து முட்டை பஜ்ஜி பண்ண போகிறேன், அதுக்கு வந்து 4 முட்டையை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஓடை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். டீ போடுற நேரத்தில் அந்த பக்கம் டீ வச்சோம், இந்த பக்கம் சட்டன் பண்ணிடலாம். இந்த மாதிரி பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து இன்னொரு நாளைக்கு வீட்டிலே எப்படி வந்து இந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து மாவில் வந்து உள்ளக்க போட்டு நல்லா பெரட்டி விட்டு அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய முட்டை பஜ்ஜி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.